காரியாலய தேர்தல் பணிமனை திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் பணிமனை திறப்புடா நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றக்கூடிய அனைவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வருகிறேன். ஒரு காரியாலயம் திறக்கப்படுகிறது என்று சொன்னாலே இங்கே கூட்டணியிலே இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் அனைத்து கட்சிகளையும் பாரதிய ஜனதா, அஇஅதிமுக, தேமுதிக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழக கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி என்று அடுக்கடுக்காக 15க்கும் மேற்பட்ட கட்சிகள் நம்மளது கூட்டணியில் இருக்கின்றன. எனவே அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நாளும் என்ன விதமான பணிகளை செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுவதற்கான மையம்தான் இந்த அலுவலகம். இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முடிவிட்டது. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தேர்தல். எண்ணி 15 தினங்கள் தான் நான் வந்து தீவிரமாக பணியாற்ற முடியும். அது அப்படி என்று சொன்னால் 2 வாரங்கள் தான் இருக்கிறது. நான் இந்த நேரத்திலே நம்முடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் பெற்றக்கூடிய அனைத்து கட்சியை பார்த்து கேட்டுக்கொள்வது, இந்த 15 தினங்களும் நாம் சில சௌரியங்களை குறைத்துக் கொண்டாவது அனைவரும் தேனீக்களை போல பாடுபட்டு நாம் இந்த தொகுதிக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது காலத்திலே மிக முக்கியமாக நடக்கக்கூடிய தேர்தல், வளர்ச்சியை மையமாக வைத்து ஒரு தேர்தல் நடக்கிறது. ஆனால் இன்னொரு ஊழலை மையமாக வைத்து தேர்தல் நடத்துகிறார். மோடி அவர்கள் இந்தியா பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள் தம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் மற்றவர்கள் உடைய கவனமெல்லாம் எந்த துறையிலே கொள்ளையடிப்பது என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே ஊழலுக்கும் நேர்மைக்கும் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நாம் நேர்மை வென்றாக வேண்டும், மோடி வென்றாக வேண்டும். அதற்காகத்தான் தேர்தலை நாம் சந்திக்கிறோம். 2004 2014 வரையிலும் ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சியிலே இருந்தார்கள். தினமும் ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு. ஆனால் நான் பார்த்து கேட்கிறேன், கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர் மீது ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உண்டா? அந்த அளவுக்கு நேர்மையான ஆட்சியை பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். கூடியது ஊழல் தான், அந்த வகையிலே நேர்மையான ஆட்சியை தந்திருக்கிறார். அந்த ஆட்சி தான் மீண்டும் தொடர வேண்டும். நேர்மையான ஆட்சி தொடர்ந்தால்தான் ஏழை எளிய மக்கள், நான் ஏற்கனவே பேசியது போல, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு வரும்,